ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு எல்லா டிஷ்ஷும் பிடிக்கும், ஸ்பெஷலாக இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் உங்களுக்காக பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுவும் சிவப்பரிசியை வச்சு பாயசம் பண்ண போகிறோம். ஒரு ஸ்வீட்டான ரெசிபி. இந்த மாதிரி பாயசத்தை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா வேணானே சொல்ல மாட்டாங்க, இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. சரி, சீக்கிரமாக இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிவப்பரிசி 5 டேபிள்ஸ்பூன், 1 லிட்டர் பால். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் சர்க்கரை போதும். 10 முந்திரி வேணும். 20 பாதாம் நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய். மிக்ஸி ஜாரில் 5 டேபிள்ஸ்பூன் சவப்பரிசி ஆட் பண்ணிக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். 1, 2, 3, 4, 5. இதை வந்து நம்ம ரவை பதத்துக்கு வந்து அரைக்கணும். இந்த மாதிரி ரவை மாதிரி திரி திரியாக இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் அடிச்சிடக்கூடாது, ரொம்ப வந்து அரிசி மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை தண்ணி கலக்காமல் ஊற்றிக்கோங்க. தண்ணி சுத்தமாக கலக்கவே கூடாது, நம்மளுக்கு பாலே வந்து நல்லா சுண்டி வரணும். தண்ணி கலந்துடாதீங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இந்த ரெசிபி பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வைக்கணும். ஸ்பீடாக வச்சா தீஞ்சிரும், அப்புறம் தீஞ்ச வாடை அடித்தா பால் நல்லா இருக்காது. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விடணும். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா கணக்கு வச்சுக்கோங்க, 20 நிமிஷம் போதும். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க, சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா வந்து இதை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது, நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 1/4 வாசி வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 லிட்டர் பாலுக்கு 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 1/4 டேபிள்ஸ்பூன் ஏலக்காவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காவை நல்லா நுணுக்கி சேர்க்கணும். ஏலக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் நான் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயசத்தில் நம்ம நட்ஸோடு சாப்பிடும்போது ஆஹா ஓஹோன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடையெல்லாம் வந்து திரண்டு வருது மேலே. இது நல்லா வந்து சுண்டணும். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு அந்த ஆடையெல்லாம் ஒரே ஓரமாக ஒதுங்கிறது? வாவ், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ பாயசம் 1/4 பாகம் வந்து கொஞ்சம் சுண்டிருச்சு, இன்னுமே நல்லா சுண்டணும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க அடி பிடிச்சிடப்போது. அடி பிடிச்சா இந்த பாயசம் நல்லாவே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் கூட சுண்டணும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த
இந்த பாயசம் சூப்பராகவே இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நான் டெக்ரேஷனுக்காக மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிட்டேன். இந்த ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்பவே ஹாப்பி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.